அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் ஒவ்வொரு சொல்கைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லிவிட்டு நூரை பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று ஓதி வருவாரோ, இவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, இதனால நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்பு நாங்கள் அதே இருப்பில் உட்கார்ந்து கொண்டு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நாம் ஓத வேண்டியதோட ஓதியனத்தோடு இதையும் நாங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால அன்பானவர்களே, நானும் நீங்களும் இன்று தொடர்ந்து செய்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை நூரை பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதி வருவோம். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களை ஏற்றுக்கொள்வானாக. வஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.